ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் அக்வாரியம் அண்ட் பெட் பார்ட்னர்ஸ். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹாம்ஸ்டரை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பிரீடு தான். ஆனால் லேட்டர் டைம்ஸில் இது பார்த்தீங்கன்னா நார்த்தன் சீனா, ரொமேனியா, அதுக்கப்புறம் பெல்ஜியம் அந்த மாதிரி இடத்துல பாப்புலராக வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியா அந்த மாதிரி இடத்த வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஹாம்ஸ்டர் பார்த்தீங்கன்னா வார்மாக இருக்கிற, அதாவது கொஞ்சம் சூடாக இருக்கிற இடத்துல இருக்க வந்து ரொம்பவே லைக் பண்ணும். அதனால நீங்கள் ஹாம்ஸ்டர் வளர்க்குறதா இருந்தால் அந்த இலை வந்து கொஞ்சம் வார்மாக, இல்லைன்னா ஒரு பல்ப் மாதிரி வச்சா ஹீட் கொடுக்கும். அந்த மாதிரி வார்மாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்ததில் வந்து சைனீஸில் ஒரு ஹாம்ஸ்டர் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 2-3 இயர்ஸ் வரைக்கும் அதை லைஃப் ஸ்பேன் இருக்கும். ஆனால் அதே இது பார்த்திங்கன்னா ட்ராஃப்னு ஒரு ப்ரீட் இருக்குது, அது பார்த்திங்கன்னா மேக்ஸிமமே 3 இயர்ஸ்லேருந்து ஒரு 4 இயர்ஸ்க்குள்ளே வந்து அதோட லைஃப் ஸ்பேன் இருக்கும். நம்ம நார்மலாக அந்த சைனீஸ் ஹாம்ஸ்டரை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ட்ராஃப் ஹாம்ஸ்டர் வந்து ஒரு 1 இயர் வேணால் கொஞ்சம் ஹையஸ்ட்டாக அதோட லைஃப் ஸ்பேன் வந்து நீடிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஹாம்ஸ்டர்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டான ஒரு பெட்டு. அது நீங்கள் ஒரு கேஜ் மாதிரி செட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து இதை நீங்கள் வளர்த்துக்கலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு குட்டியாக இருக்கனால, நான் ஏற்கனவே இந்த சைனீஸ் ஹாம்ஸ்டர் வந்து சைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேஜில் வந்து நீங்கள் நார்மலாக 3-4 அந்த மாதிரி நிறைய ஹாம்ஸ்டர் போட்டு வளர்க்கலாம். ஆனால் இது வந்து ஓனர்களில் பெட்டு வளர்க்குறவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்து அதிகமாக விரும்பும். அதனால் நீங்களும் அது கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹாம்ஸ்டர்னாலே எல்லோரும் நிறைய ஒரு சக்கரமாக இருக்கும், அதில் ஏறி அது சுத்தரமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டாய் மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இதோட ஃபுட்டு, இதோட ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து கேரட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபேஜில் இருக்க லீவ்ஸ், கேபேஜை ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே வெளியே இருக்க லீவ்ஸ் வந்து அது கொடுக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து எல்லாமே இது கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்பவே ஒரு ஆக்டிவான ஒரு க்யூட்டான பெட்டு, அதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அதுக்கு பசிக்க கூட செய்யும். அதனால பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு விட்டமின் இம்யூனிட்டி அதிகமாக இருக்க வெஜிடபிள்ஸ் கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட டீத் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். ஆனால் எவ்வளோதே குட்டி இருந்தாலும் டீத் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கனால அது சண்டை போடாமல் நீங்கள் பார்த்துக்கணும். எல்லாமே தெரியாமல் ஃபைட் ஆகி சண்டை போட்டு ஏதாச்சும் ரத்தம் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் சேஃபாக பார்த்துக்கணும். அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆர்எஸ்ஏபிபி